ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, மூணு இன்ட்ரெஸ்டிங்கான டூல்ஸை பற்றி தான் நம்ம ஃபோட்டோஷாப்பில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோஷாப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டூல் என்ன அப்படின்னா க்ளோனிங் ஸ்டாம்ப் டூல், சரியா? ஸோ இதை வந்து எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டூல் பார் இருக்கும். டூல் பாரில் வந்து இதாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த டூலை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டூல் மேலே வச்சிங்கனாலே க்ளோன் ஸ்டாம்ப் டூல்னு சொல்லி காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு உண்டான ஷார்ட்கட் வந்து எஸ், சரியா? ஸோ இந்த டூலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு, அதாவது இந்த டூல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஐ க்ளோஸ் ஆகிருக்க ஏரியாவில் வந்து நம்ம வந்து ஐ வந்து ஓப்பன் ஆகி இருக்கிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ இது எதுக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அன்வான்ட் ஏரியாஸ் வந்து நம்ம ஒரு சில டாட்ஸ் இருக்கும், ஸோ தழும்பு இந்த மாதிரியான ஏரியாஸ் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து க்ளோனிங் மூலியமாக நம்ம வந்து சரி செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் வந்து நான் வந்து ரெண்டு ஐயுமே ஓப்பனில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் சைடு இருக்கிற ஐயை எடுத்து ரைட் சைடில் வந்து ஃபிட் பண்ணி ரெண்டு ஓப்பனில் இருக்கிற மாதிரி ஐ வந்து ஃபிட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு க்ளோனிங் டூலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அல்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஐ ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியாவில் வந்து ஐயோட சென்டர் பாயிண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே நமக்கு வந்து இந்த ஒரு சர்க்கிளில் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்க வந்து ஐ வந்து தெரியும். அடுத்ததாக என்னென்னா, விண்டோஸ் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் கிளிக் பண்ணோன்னு ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும், அதில் வந்து க்ளோன் சோர்ஸ், சரியா? இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நமக்கு வந்து ரைட் சைடு வந்து இந்த டேப் ஓப்பன் ஆகும். இதில் வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரியாவை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும், டிக் பண்ணி வச்சுக்கணும். எதுக்காக அப்படின்னா, நமக்கு வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் வந்து நம்ம வந்து அல்ட்ரா வச்சு சூஸ் பண்ணோம் இல்லையா, இந்த ஐ வந்து நமக்கு வந்து சேம் டைரெக்ஷனில் தான் வந்து வந்து இந்த ஏரியாவிலேயே வந்து நம்ம வச்சோம்னா சூஸ் ஆகும். ஸோ நமக்கு வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகாது. அதனால் என்னென்னா, ப்ளீஸ் ஹரிசாண்டல் பண்ணணும். ஸோ ஹரிசாண்டல் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த டூலை வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைட்லேருந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், இந்த டூலை வந்து கிளிக் பண்ண உடனே ஸோ ஹரிசாண்டலாக மாறிடுச்சு அப்படிதானே. ஸோ இப்போ நம்ம வந்து எந்த ஏரியாவில் வந்து நம்ம வந்து இதை வந்து க்ளோன் பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு இதை க்ளோஸ் ஆகிருக்க ஐயில் வந்து க்ளோஸ் பண்ண ஓப்பனில் இருக்கிற மாதிரி செட் பண்ண போகிறேன். ஸோ நமக்கு வந்து அந்த சர்க்கிளை வந்து சின்னதாக்கிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து அந்த ஏரியா வந்து ஃபிட் ஆகிரும், சரியா? இப்போ பாருங்கள், அழகாக அது வந்து ஃபிட் ஆகிருச்சு. நமக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் லெஃப்ட் சைடு எப்படி இருந்துச்சோ அதேமாரி ஒரு சின்ன சேஞ்சஸ் கூட இல்லாமல் அழகாக சேஞ்ச் ஆகிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ரெண்டையுமே ரெண்டு ஐயுமே ஓப்பனில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபிட் ஆகிருச்சு. ரொம்ப ஈஸியாக இந்த டூலை வச்சு நம்ம வந்து க்ளோன் பண்ணிக்கிட்டோம். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டூல் என்ன அப்படின்னா, குயிக் செலெக்ஷன் டூல், சரியா? குயிக் செலெக்ஷன் டூலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்ட் சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு வரும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் ஏரியா மட்டும் செலக்ட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காகவே அது செலக்ட் ஆகிக்கும். பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருச்சு. இப்போ செலக்ட் ஆகிருக்க ஏரியா வந்து ஒரு டூப்ளிகேட் வந்து எடுத்துக்கிறேன், கண்ட்ரோல் ஜி, சரியா? கண்ட்ரோல் ஜே கொடுத்து நமக்கு வந்து டூப்ளிகேட் லேயர் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறோம்னா, நம்ம பேக்ரவுண்ட் வந்து பார்க்குறோம். பேக்ரவுண்டில் வந்து நமக்கு வந்து அந்த இமேஜ் அப்படியே தான் இருக்குது. ஸோ அந்த இமேஜை வந்து நம்ம பேக்ரவுண்டாக வந்து நம்ம மாற்றணும். ஸோ அதுக்கு வந்து மறுபடியும் இந்த நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் டூப்ளிகேட் இருக்கோம் இல்லையா லேயர், அதில் வந்து கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த லேயர் மேலே வச்சு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சப்ஜெக்ட் வந்து செலக்ட் ஆகிரும். மேலே பார்த்தீங்கன்னா செலக்ட்ன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் மாடிஃபைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி இல்லை எக்ஸ்பேண்ட் இதில் வந்து கிளிக் பண்ணிக்குவாங்க. கிளிக் பண்ணிங்கன்னா பிக்சல்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ வைக்கணும்னு சொல்லி கேட்கும். நான் ஒரு 10 வச்சுக்கிறேன். ஓகே கொடுத்தீங்கன்னா நம்ம சப்ஜெக்டோட கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகி வந்து அவுட்ரு வந்து காட்டும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இதில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிக்குவாங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்லுன்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்குவாங்க. இதில் வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோர் கிரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் கலர், கலர் கண்டென்ட் அவர், பேட்டர்ன் கிறிஸ்டின் சொல்லிட்டு ஓப்பன் ஆகும். இதில் வந்து கண்டென்ட்ஸ் அவர் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பேக்ரவுண்டை வந்து இந்த இமேஜ் இல்லாமல் வெறும் பேக்ரவுண்டாகவே மாறிடும். இப்போ கண்ட்ரோல் டி கொடுத்து இந்த செலக்ஷன் ஏரியாவை க்ளோஸ் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம வந்து ஃபுல் பேக்ரவுண்ட்ஸ் வந்து கிடச்சிட்டு, இப்போ நம்ம டூப்ளிகேட் லேயரை வச்சு அந்த சப்ஜெக்ட் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோம் இல்லையா, இதில் வந்து கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா தெரியும், சரியா? இப்போது பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃபில்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபில்டரை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்தீங்க அப்படின்னா ஃபுல்லர் கேலரின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் வந்து டைல் ஷிஃப்ட், சரியா? டைல் ஷிஃப்ட் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த ஏரியாவில் வந்து அந்த ஃபுல்லர் வந்து தேவைப்படுதோ அது வந்து செலக்ட் ஆகும். நமக்கு வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கீழே இறக்கி
இப்படி செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஏரியா வேணுமோ அந்த ஏரியா ஃபர் ஆகிட்டு டாப்பில் பார்த்தீங்கன்னா ஓகேன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நமக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து ப்ளர்ன்ற ஆப்ஷன் வந்து நம்ம ஃபிட் பண்ண வச்சு பார்க்குறது கொஞ்சம் அழகாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு இமேஜஸ் வந்து நமக்கு வந்து இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை மேக்ஸிமம் வந்து ஆல்பம் டிசைனுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய டூல் என்ன அப்படின்னா பார்னிஷிங் பாயிண்ட். சரியா, இந்த டூல் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு இப்போது ஒரு கட் அவுட்டோ இல்லை ஒரு இமேஜில் வந்து பேக்ரவுண்ட் நம்மளோட லோகோஸு இல்லை வேறு ஒரு இமேஜஸ் வந்து நமக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா, இப்போ நமக்கு வந்து நான் வந்து பண்ண போகிறது என்ன, இந்த ஏரியாவில் வந்து நம்மளோட லோகோ வந்து நான் ஃபிட் பண்ண போகிறேன் இந்த எம்டியில் ஏரியாவில். ஸோ அது எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட லோகோ வந்து உள்ள லோகோ வந்து இன்சர்ட் பண்ணிட்டு அந்த லோகோ வந்து ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். சரியா, கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு வந்து இந்த ஏரியாவில் வந்து நமக்கு வந்து ஃபிட் பண்ணணும் அப்படிதானே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூ லேயர் வந்து எடுத்துவாங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து நியூ லேயர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து ஃபில்டரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வார்னிஷிங் பாயிண்ட்னு சொல்லிட்டு காட்டும். சரியா, இதை வந்து இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்குவாங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நமக்கு ஏரியா வந்து சூஸ் பண்ணிக்காங்க. சூஸ் பண்ணிவிட்டு நம்ம காப்பி பண்ணியிருக்கோம் இல்லையா, கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணோம் இல்லையா, அதேமாதிரி கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா அந்த லோகோ வந்து இந்த பக்கம் வந்துடும். ஸோ இதை வந்து இப்படியே ட்ராக் பண்ணி நம்ம எந்த ஏரியாவில் வைக்கணுமோ செலக்ட் பண்ணியிருக்கோம் அந்த ஏரியாவில் வச்சு கொஞ்சம் ட்ராக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அதுவே உள்ளே வந்து இன்செர்ட் ஆகிக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ ஓகே கொடுத்த உடனே நமக்கு வந்து இந்த பக்கம் வந்துருச்சு அப்படிதானே. இப்போ நமக்கு வந்து இப்போ நம்ம அந்த லோகோன்ற லேயரை வந்து டபுள் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து நான் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்தீங்கன்னா அண்டர்லைங் லேயர். சரியா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் நார்மலாக இப்படி தள்ளினீங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். கிளிக் பண்ணிவிட்டு அல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்டரில் கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டாக பிரியும். ஸோ இதை வந்து இப்படி கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க நமக்கு. அதேமாதிரி இந்த பக்கமும் அல்ட்டை கிளிக் பண்ணி பாயிண்டை வந்து ரெண்டாக கிளிக் பண்ணிக்கிட்டு ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா அழகாக ஃபிட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு வந்து பேக்ரவுண்டோட நமக்கு அந்த சோகத்தில் எழுதி வச்ச மாதிரியே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த டூலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.